அப்படின்னு பேசிடும். நாம இப்போ பார்க்க போற பாடம் வந்து தமிழர்கள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் எந்த மாதிரியான இசை கருவிகளை பயன்படுத்தினார்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழருடைய பாரம்பரியமான இசை கருவிகள் இப்போ பார்க்கும்போது என்னன்னா, இப்போ நாம சில சொல்லுக்கு வந்து பொருள் தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுவது தான் அகராதி. அந்த அகராதி அந்த சொல்லை பற்றின முழு விவரங்களையும் நாம அதுல தெரிந்து கொள்ளலாம். அதே போலதான் இப்ப நாம பார்க்க போறது, இது இசை சார்ந்த ஒரு அகராதி. தமிழர்கள் எந்த மாதிரியான இசை கருவிகளை பயன்படுத்தினார்கள் அப்படின்ற பற்றி பார்க்க போறதுதான் இந்த தமிழ் இசை அகராதி என்பது. தொல்காப்பியர் கூறியது போல மெய்ப்பாடு 9, நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வாகை, வெகுளி போன்ற 9 வகையான நவரசங்களையும் உள்ளடக்கியது தான் மெய்ப்பாடு. அந்த மெய்ப்பாடை நாம் இசையின் மூலமாக வெளிப்படுத்தலாம். ஒன்று குரல் வழி இசை, மற்றொன்று கருவி வழி இசை. குரல் வழி இசை என்பது பாடல் பாடப்படுவதன் மூலம் நம்முடைய அழுகையாக இருக்கட்டும், கோபம், பெருமை, சந்தோஷம் போன்ற பல விதமான வெளிப்பாடுகளை குரல் வழியாக வெளிப்படுத்துவது. மற்றொன்று கருவி மூலமாக, இசையின் மூலமாக அதை வெளிப்படுத்துவது. அதுதான் இரண்டு வகையான கருவிகள் மூலம் ஒன்று குரல் வழி மூலமாக வெளிப்படுத்துவது. இப்ப இந்த இசைக்கருவிகள் என்பது 4 வகையான இசைக்கருவிகள் உள்ளது. தோல் கருவிகள், நாம்பு கருவிகள், காற்று கருவிகள், கஞ்சக்கருவிகள் என்பது. அந்தந்த கருவிகள் என்பது, தோல் கருவிகள் என்பது விலங்குகளின் தோலால் செய்யப்பட்ட கருவிகள். அந்த கருவிகள் தான் முழவு, முரசு என்ற கருவிகள். நரம்பு கருவிகள் என்பது யாழ், வீணை. கஞ்சக்கருவிகள் என்பது சாளரம், சேகண்டி. காற்று கருவிகள் என்பது குழல், சங்கு. இந்த 4 விதமான கருவிகளில் இருந்து வரக்கூடிய அந்த இசை கருவிகள் மூலமாக நாம் நமது அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த பயன்படுவதுதான் இந்த இசைக்கருவிகள். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய தமிழர் இசைக்கருவிகள் என்பது ஆகும். நன்றி.